இது வரைக்கும் நீங்க ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் फ्रेंड्स, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனல்ல 8th மேக்ஸ் cubes and cube numbers பத்தி பார்க்க போறோம். இதல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். So cubes and cube numbers என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்கங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா இதில் ஒரு கியூப் வேர்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 into 1 into 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 3 3யாக நீங்கள் எடுத்துக்கணும். எப்போவுமே 1 into 1 into 1 1 கியூப் அதை வந்து 1ன்னு சொல்லி எழுதலாம். அதே மாதிரி 2 into 2 into 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து 2 கியூப். ஸோ 2 கியூபோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 8ன்னு வரும். 3 into 3 into 3 அப்படின்னா 3 கியூப் 27. அப்புறம் 4 into 4 into 4 4 கியூப் 64. அதே மாதிரி 5 into 5 into 5 அந்த மாதிரிலாம் நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி 3 3 எடுக்கிறதுக்கு பேர் வந்து கியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. த கியூப் ஆஃப் அ பாசிட்டிவ் நம்பர் இஸ் பாசிட்டிவ், த கியூப் ஆஃப் அ நெகட்டிவ் நம்பர் இஸ் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நம்பரில் வந்துச்சு அப்படின்னா அதாவது 6 கியூப் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ், 6ங்கிறது பாசிட்டிவ். ஸோ இப்போ 6 கியூப் மேலே பவரில் கியூப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் வரும். இதுவே இப்போ -7 the whole cube இருக்குது, நெகட்டிவில் இருக்குது அந்த -7. ஸோ இப்போ நெகட்டிவில் இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த கியூப் ஆஃப் எவ்ரி ஈவன் நம்பர் இஸ் ஈவன், ஒரு ஈவன் நம்பரும் நம்மளுக்கு ஈவனில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த கியூப் ஆஃப் எவ்ரி ஆட் நம்பரும் நம்மளுக்கு ஆடில் தான் வரும். அப்போ 2 கியூப் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கியூபோட வேல்யூ 8. ஓகே, ஸோ அந்த மாதிரி 1 கியூப்னால் 1 தான் நம்மளுக்கு வரும். 3 கியூப்னால் 3 3s are 9 9 3s are 27. ஸோ இந்த மாதிரி ஆடில் தான் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இஃப் அ நேச்சுரல் நம்பர் எண்ட்ஸ் வித் 0 1 4 5 6 or 9 இட்ஸ் கியூப் ஆல்சோ எண்ட்ஸ் வித் த சேம். இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் நம்பர் வந்து 0 1 4 5 6 9 அந்த நம்பர்ஸை வச்சு நம்மளுக்கு முடியுது அப்படின்னா அதனுடைய ஆன்சர்லேயும் கரெக்டாக கடைசியில் அதே நம்பரால் தான் நம்மளுக்கு முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 அதில் வந்து 0வில் நம்மளுக்கு எண்ட் ஆகுது. அதோடைய ஆன்சர் 1000 நம்மளுக்கு 0 தான் எண்ட் ஆகுது. அதே மாதிரி 11 கியூப் 11 அப்படின்றது 1ல் எண்ட் ஆகுது. அதே மாதிரி 1331. ஸோ அதுவும் 1ல் தான் எண்ட் ஆகுது. அதே மாதிரி 14 கியூப் நம்மளுக்கு 4ல் எண்ட் ஆகுது. ஸோ 2744 அதனுடைய ஆன்சர். ஸோ அதுவுமே நம்மளுக்கு 4ல் தான் எண்ட் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த நேச்சுரல் நம்பராக இருந்தாலும் 0 1 4 5 6 9 ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதனுடைய ஆன்சரும் நம்மளுக்கு அதே நம்பரில் தான் நம்மளுக்கு முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு 1 மார்க்ஸில் வரலாம். ஈஸியாக நம்ம பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இதில் மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இஃப் அ நேச்சுரல் நம்பர் எண்ட்ஸ் வித் 2 or 8. இப்போது ஒரு நம்பர் வந்து நேச்சுரல் நம்பர் 2 இல்லை 8ல் முடியுது அப்படின்னா அதனுடைய கியூப்ஸும் எதில் முடியும்னா 8 இல்லைனா 2வில் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2வில் முடிஞ்சிச்சுன்னா ஆன்சர் வந்து 8ல் முடியும். அதாவது 8ல் முடிஞ்சுன்னா ஆன்சர் வந்து 2வில் முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ 12 கியூப் அப்படின்றது 2வில் முடியுது, 12ங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து 8ல் முடியும். ஸோ 8 கியூப் அதாவது 18 கியூப். ஸோ 8 கியூப் அது வந்து 8ல் இருக்குது. ஸோ அந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2வில் தான் வரும். ஸோ 2வில் முடிஞ்சால் 8ல் முடியும். ஆன்சர் வந்து 8ல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 2வில் முடியும். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் அதே மாதிரி ஒரு நேச்சுரல் நம்பர் 3ல் இல்லை 7ல் வருது அப்படின்னா அதனுடைய ஆன்சர் அப்படியே மாறி வரும். அதாவது 3ல் முடிஞ்சுன்னா ஆன்சர் வந்து 7ல் முடியும், இல்லை 7ல் ஆரம்பிச்சிச்சுன்னா ஆன்சர் வந்து 3ல் தான் முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா த சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தேர் சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் எக்ஸெட்ரா அப் டு n கியூப். ஸோ அந்த மாதிரி சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியூபில் எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய ஆன்சர் நம்மளுக்கு எப்படி முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு தனியாக ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூபோடு நிறுத்திட்டாங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து 1 + 2 + 3 + 4 the whole square. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்கிற ஆன்சரே தான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கியூப் ரூட் பற்றி சொல்கிறாங்க. கியூப் ரூட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாருங்கள். இப்போது கியூப் ரூட்க்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூப் ரூட் நம்ம ஸ்கொயர் ரூட்னா வெறும் நம்ம இந்த ரூட் சிம்பிள் மட்டும் எழுதுவோம். கியூப் ரூட்னா அந்த மேலே வந்து அந்த குட்டியாக கியூப்னு சொல்லி எழுதணும். இல்லைனா x பவரில் 1 பை 3 ன்னு சொல்லி வரும். இப்போ 1/2 ன்னு எழுதணும்னா அது வந்து ஸ்கொயர் ரூட், 1/3 அப்படின்னு சொல்லி எழுதணும்னா அது வந்து கியூப் ரூட். ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் வரலாம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 3 உடைய கியூப் ரூட்டோட வேல்யூ என்னென்னா பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கியூப் ரூட் ஆஃப் 8ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, கியூப் ரூட் ஆஃப் 27 நம்மளுக்கு 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ உங்களுக்கு இந்த டேப்லெட் காலம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்கொயர் ரூட்டில் 2 பார்த்துருப்போம், கியூப் ரூட்டில் 3 பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.13 பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ் 400 a perfect cube, 400 அப்படின்றது உங்களுக்கு பெர்ஃபெக்ட் க்யூபாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். 400க்கு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 × 2 × 2 × 2 × 5 × 5 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதை நம்ம 3 பிரிப்போம். ஸ்கொயர் ரூட்டுக்கு 2 பிரிச்சிருப்போம், இதுக்கு வந்து நம்ம 3 பிரிக்கிறோம். அப்போ 2 மட்டும்தான் நம்மளுக்கு 3 தடவை வருது. ஸோ அங்கே என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is only one triplet, ஒரே ஒரு triplet தான் இருக்குது, அதாவது 2 × 2 × 2, அது மட்டும்தான் நம்மளுக்கு triplet. To make further triplets we need 2 more 2s and 1 more 5s அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் 2 × 5 × 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ட்ரிப்ளெட்டாக மாற்றணும்னா இன்னும் நம்மளுக்கு 2 2 வேணும், அதே மாதிரி ஒரே ஒரு 5 நம்மளுக்கு வேணும், வந்தால் தான் நம்மளுக்கு அதை வந்து ட்ரிப்ளெட்டாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக ட்ரிப்ளெட்ஸாக வந்தால் மட்டும்தான் இது வந்து பர்ஃபெக்ட் க்யூப்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் இது வந்து பர்ஃபெக்ட் க்யூப் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.14. Find the smallest number by which 675 must be multiplied to obtain a perfect cube அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம smallest number find பண்ணோம், 675 must be multiplied to obtain a perfect cubeஆக மாறுறதுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 675க்கு நம்ம என்ன பண்ணோம், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 3 × 3 × 5 × 5 சொல்லி கிடைக்கிது. ஸோ 3 பார்த்தீங்கன்னா 3 தடவை இருக்குது, 5 பார்த்தீங்கன்னா 2 தடவை இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னும் எத்தனை 5 வேணும், ஒரே ஒரு 5 வேணும், அதாவது 1 more 5 to make it a perfect cube அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரே ஒரு 5 வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 5ஐ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறாங்க. எந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறாங்க, 675 × 675லேயும் 5ஐ மல்டிப்ளை பண்ணுறாங்க, அதுக்கு கிடைச்ச அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேயும் 5ஐ மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ 675ல் 5ஐ மல்டிப்ளை பண்ணால் 3375ன்னு கிடைக்கிது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 அழகாக வந்துடுச்சு ட்ரிப்ளேட்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா now 3,375 is a perfect cube னு சொல்லி எழுதிட்டாங்க. இப்போ the smallest number required to multiply 675 such that the new நம்பர் பர்ஃபெக்ட் க்யூப் வந்து நம்மளுக்கு 5 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எதை பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இந்த பர்ஃபெக்ட் க்யூபாக மாறிச்சு அப்படின்னா 5. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் க்யூப் ரூட்ஸ் ஆஃப் எ கிவன் நம்பர் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Resolve the given numbers as the product of prime numbers அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸில் நம்ம மாற்றணும். மேக் ட்ரிப்ளெட்ஸ் குரூப் ஆஃப் சேம் ப்ரைம்ஸ். ஸோ நம்ம ட்ரிப்ளெட்ஸ் அதை நம்ம மாற்றணும்ல, அது மாதிரி ட்ரிப்ளெட்ஸாக நம்ம கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூஸிங் 1 ஃப்ரம் ஈச் ட்ரிப்ளெட், ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ். ஸோ ஒரு ப்ரைம்லேருந்து, அதாவது ஒரு ட்ரிப்ளெட்லேருந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம கியூப் ரூட் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 1.15 பாருங்கள். ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 27,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 27,000க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரியும், அதாவது 2 × 2 × 2 × 3 × 3 × 3 × 5 × 5 × 5. ஸோ எல்லாமே 3 தடவை கரெக்டாக வருது. ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா கியூப் ரூட்டில் எழுதணும் அப்படின்னா நம்ம அந்த 3 2க்கு ஒரு 2 எழுதணும், அதே மாதிரி 3 3க்கு ஒரு 3, 3 5க்கு ஒரு 5 தான் எழுதணும். சரியா, நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு 2 2க்கு 1 எழுதுவோம், இங்கே பார்த்திங்கன்னா 3 3க்கு சேர்த்து 1 தான் எழுதணும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு கியூப் ரூட் ஆஃப் 27,000 வேல்யூ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.16. ஸோ எக்ஸாம்பிள் 1.16 என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 9,261 டிவைடட் பை 8,000 சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 9,261க்கு தனியாக கியூப் ரூட்டும் 8,000க்கு தனியாக கியூப் ரூட்டும் போடணும். ஸோ அப்போ 9,261க்கு தனியாக கியூப் ரூட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா 21 × 21 × 21 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி 8,000 பிரித்தோம்னா 20 × 20 × 20 சொல்லி கிடைக்கிது. ஸோ இப்போ இது 3 தடவை இருக்கனால ஒரே ஒரு 21 எழுதுகிறோம், அதே மாதிரி 20 நம்மளுக்கு 3 தடவை இருக்கனால ஒரே ஒரு 20 மட்டும் நம்ம எழுதுகிறோம். சரியா, இதே இந்த டேபிளில் தான் பிரிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 நீங்கள் வேறு டேபிளில் கூட பிரித்தா எந்த டேபிளில் பிரித்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த 20 தான் வரும். என்ன எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். Next பாருங்க இப்போ செகண்ட் சம்ல அதே மாதிரி கியூப் √1728 டிவைடட் பை 729 கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி அது தனித்தனியா கியூப் எழுதிட்டாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12 × 12 × 12 வந்து நமக்கு 1728 கிடைக்குது. அதே மாதிரி 729 9 × 9 × 9 னு சொல்லி பிரிக்கறாங்க. சோ 3 9 க்கு ஒரு 9 ம் 3 12 க்கு ஒரு 12 ம் எடுத்து எழுதுறோம். அப்ப 12/9 சொல்லி கிடைக்குது. சோ கேன்சல் பண்ணோம் அப்படினா 4/3 னு கிடைக்குது. அத நம்ம டிவைட் பண்ணோம்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல 1 1/3 அப்படி சொல்லி நமக்கு கிடைக்குது. So அவ்வளவுதான் இந்த சம். So exercise 1.3 எப்படி போட்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம next videoல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க friends க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க channel-ஐ subscribe பண்ணிக்கோங்க. Thanks for watching.